டெல்லியில் கூடியது காங்கிரஸ் காரிய கமிட்டி. கட்சி தலைமை 5 மாநில தேர்தல் தோல்வி போன்றவை குறித்து விவாதம். ராகுல் காந்தி மீண்டும் காங்கிரஸ் தலைவராக வேண்டும். காரிய கமிட்டி கூட்டத்தில் அசோக் கெலாட் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தல். உக்ரைனில் செயல்பட்டு வந்த இந்திய தூதரகம் இடமாற்றம், போலண்ட் எல்லையில் செயல்படும் என வெளியுறவுத்துறை அறிவிப்பு. யுக்ரைனின் ராணுவ தளத்தின் மீது ரஷ்யா வான்வழி தாக்குதல், 30 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். மத்திய பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை. இந்தியாவின் பாதுகாப்பு தயார் நிலை தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். கொரோனா கட்டுப்பாடுகள் முழுமையாக தளர்த்தப்பட்டதால் சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள், கொடைக்கானல் கன்னியாகுமரியில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள். அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலில் கெஜ்ரிவால் பகவந்த் மான் சிங் வழிபாடு. தேர்தல் வெற்றியை கொண்டாடும் வகையில் பஞ்சாபில் இன்று பிரம்மாண்ட பேரணிக்கு ஏற்பாடு. தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்பம் உயர வாய்ப்பு. 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் தகவல். விம்கோ மெட்ரோ பணிமனை 1 ஆண்டு காலதாமதத்திற்கு பின் பயன்பாட்டிற்கு வந்தது. தேரடி ரயில் நிலையமும் பயன்பாட்டிற்கு வந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. சேலத்தில் குடிபோதையில் வந்ததால் மினி ஆட்டோ பறிமுதல். போலீசை கண்டித்து இளைஞர் தீக்குளித்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி. பங்குனி உத்திர விழாவை ஒட்டி பழனிமுருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் ஊர்வலமாக சென்றதால் போக்குவரத்து நெரிசல். பேடிஎம் நிறுவனத்தின் சிஇஓ கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிப்பு. டெல்லி காவல் துணை ஆணையர் வாகனம் மீது காரை விட்டு மோதிய வழக்கில் நடவடிக்கை. இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்டில் இந்திய அணி ஆதிக்கம். முதல் இன்னிங்ஸில் 108 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இலங்கை.